பிக் பாஸ் சீசன் 1 விசஸ் பிக் பாஸ் சீசன் 2 சேலஞ்ச். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக இப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா சீசன் 1 கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 1 வீக் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவன் 1 வீக் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த பிக் பாஸ் கேமை விளையாட மட்டும் வரலை, ட்ரிகருக்கு பேர் போன இந்த கண்டஸ்டன்ஸ் இப்போது இருக்கிற சீசன் 2 கண்டஸ்டன்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்காகவே குறிப்பாக வந்திருக்காங்க. செகண்ட் டைம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததும் சீசன் 2 கண்டஸ்டன்ஸ் நோ டவுன் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, மும்தாஜோட கம்ஃபர்ட் ஜோன். மும்தாஜுக்கு மட்டும் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. காமன் ரூம்குள்ளே அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் தான் வந்து அவங்க ப்ரெஷ் பண்ணவங்க எல்லாமே பண்ணுவாங்க. அந்த பிளேஸில் வேறு யாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்களாம். ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸுமே அது சொல்லும் போது சீசன் 2 கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு மாதிரி அது எம்பாஸ்டாக இருந்தது. தென் கிச்சனில் போகும்போது ஒரு பாட்டிலில் தனியாக ஒரு ஆயில் இருக்குது, இந்த ஆயில் வச்சு சமைக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து மும்தாஜ்க்காக ஸ்பெஷலாக கொண்டு வரப்பட்ட ஆலிவ் ஆயில். ஸோ அதை நம்ம வந்து சமைக்கக்கூடாது, நம்மளுக்கு வந்து தனியாக வேறு ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி சொல்கிறாரு. ஸோ தென் சீசன் 2 கண்டஸ்டன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, மும்தாஜ்க்கு கொடுக்கப்பட்ட ஆலிவ் ஆயில், கர்ட், அப்புறம் வந்து அவங்க எப்போவுமே குடிக்கிற பஃபலோ மில்க், ஸோ இதெல்லாமே எடுத்து கொண்டு போயிட்டு ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு, பிக் பாஸ் ப்ளீஸ் வந்து நாங்கள் இருக்கிற வரைக்கும் மும்தாஜ்க்கு இந்த எதுவும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் வேண்டாம், எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு அதை உள்ளே வச்சுட்டு வராங்க. ஸோ இதை பார்த்த மும்தாஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டோம், எனக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா பிக் பாஸே பார்த்து என்னை வெளியே அமைச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேஷுவலாக விட்டுட்டாங்க. தென் பிக் பாஸ் அடுத்த ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு என்ன அப்படின்னு பார்த்தா, பழமொழி. சீசன் 1 ஒரு குறிப்பிட்ட பழமொழிகள் இருக்கிற கார்டையும் சீசன் 2 ஒரு குறிப்பிட்ட பழமொழிகள் இருக்கிற கார்டையும் கொடுத்துட்றாரு. சீசன் 1 கண்டஸ்டன்ஸ் வந்து சீசன் 2 யார் யாருக்கு அந்த பழமொழிகள் சூட் ஆகுதோ ஸோ அவங்களுக்கு அந்த கார்டு கொடுக்கணும். அதே போல தான் சீசன் 2 கண்டஸ்டன்ஸ் வந்து சீசன் 1 யார் யாருக்கு அந்த பழமொழி சூட் ஆகுதோ அதை கொடுக்கணும். யார் யாருக்கு கொடுக்கணும் டிசைட் பண்ணிவிட்டு கொடுத்துட்ருக்கும் போது ஆப்வியஸ்லி அவங்கவுங்க பழமொழி வரும்போது எல்லாருமே வந்து சரி ஓகே நான் ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்கிட்டாங்க. எப்போவுமே முடியாது மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் மும்தாஜ். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மும்தாஜ் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. சீசன் 1 கண்டஸ்டன்ஸ் மும்தாஜ்க்கு அந்த கியூ கார்டு கொடுக்கும் போது மும்தாஜ் வந்து அதை அக்செப்டே பண்ணலை, நான் இந்த மாதிரி கேரக்டர் கிடையாது பட் நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ வந்து ஆப்வியஸ்லி இவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அவங்க ஏற்றுக்கணும், ஆனால் இவங்களுக்கு யாராவது எதாவது சொன்னால் இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன நியாயம் அப்படின்றது தெரியல. இந்த டேயில் டாஸ்க் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் ஸோ வர நாட்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மெட்ரோபிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.